அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செங்கோட்டையனை சந்தித்த பெங்களூர் புகழேந்தி. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறுகிறாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் சமீப காலமாக மனக்கசப்பு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மூத்த தலைவர். இவர் கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக வலம் வந்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோர்கள் கட்சியை வழிநடத்திய காலத்திலேயே இவர் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவராக விளங்கினார். செங்கோட்டையனே பல தேர்தல்களில் தேர்தல் வியூக கணிப்பாளராகவும் தேர்தல் பயண வழி நெறிப்படுத்துவராகவும் இருந்து வந்துள்ளார். ஜெயலலிதா அவர்களுக்கு கூட்டணி பற்றிய ஆலோசனைகளில் முக்கிய முடிவெடுக்கும் தலைவர்களில் ஒருவராக இருந்துள்ளார். தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்துள்ளார். இப்படி அதிமுகவில் பல பொறுப்புகளை வகித்து வந்த செங்கோட்டையன் அமைச்சராகவும் இருந்துள்ளார். செங்கோட்டையன் சமீபத்தில் 18வது மக்களவை தேர்தலில் திருப்பூர் மற்றும் ஈரோடு தொகுதிகளின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு இருந்தார். இந்த தொகுதிகளின் தோல்விக்கான ஆய்வுக் கூட்டம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்களான காளிதாஸ், அருணாச்சலம் போன்றோர்கள் செங்கோட்டையனை கடுமையாக தாக்கி நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசினார்கள். மற்ற தொகுதிகளின் கூட்டத்தின் பொழுது ஒரு மாவட்ட செயலாளரை அவருக்கு கீழ் உள்ள நிர்வாகிகள் குறை கூறி பேசினால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை அதட்டி, இதுபோன்று யாரையும் தனித்து குறை கூறி பேச வேண்டாம், வெற்றி பெறுவதற்கான பணியை மட்டும் பாருங்கள் என்று கூறி அடக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையனை நேரடியாக காளிதாஸ் குற்றம் சுமத்தி பேசிய போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருந்தார் என்றும், இது பற்றி அவர் கண்டுகொள்ளவே இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு செங்கோட்டையன் அவர்களே பதில் கூறினார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த செங்கோட்டையன் அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. தனக்கு பின்னால் தன்னால் வளர்த்துவிடப்பட்டவர்கள் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கின்றார்கள். அதை பற்றி பொருட்படுத்தாமல் அமைதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருப்பதை அவர் விரும்பவில்லை, எனவேதான் வெளியேறிவிட்டார் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தனக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது என அதற்கான வேலைகளில் இறங்கி வருவதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன்தான் 6 தலைவர்களை தன்னோடு கூட்டிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர்களது இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை, எனவேதான் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தனக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய தலைவர்களில் முதன்மையான தலைவர் செங்கோட்டையனே என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டாம், அவர்களை அதிமுகவில் இணைத்தால் உங்களது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து நேரிடும் என கேபி முனுசாமி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் தொடர்ந்து கூறி வருவதாகவும், இதை கேட்டுக்கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி யாரையும் மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ள விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு எந்த விதமான பதவியும் வேண்டாம், என்னை கட்சியில் சேர்த்து கொண்டால் போதும், அதிமுக என்ற பேர் இயக்கம் அழியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் கட்சியில் இணைய கேட்கின்றேன் என்று கூறிவிட்டார். இதற்கு மேல் ஒரு தலைவரால் இறங்கி வர முடியாது. இதனை கேள்விப்பட்டுத்தான் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்று கட்சியை வழிநடத்தியவர், அம்மா அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர், அவர் கட்சியில் எனக்கு எந்த பதவியும் அதிகாரமும் தேவையில்லை, கட்சியில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள்,
ஏனெனில் அதிமுக என்ற பேரியக்கம் அழிந்துவிடக் கூடாது என கூறுகிறார். அவரால் எந்த அளவிற்கு விட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து விட்டார். மீண்டும் அவரை கட்சியில் சேர்க்காமல் வீம்பு காட்டுவது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஆபத்தல்ல, கட்சிக்கும் ஆபத்து. இதை ஏன் நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது என செங்கோட்டையனிடம் கேட்டதாகவும், செங்கோட்டையனோ, நான் ஏற்கனவே 5 பேரை கூட்டி சென்று அவரிடம் நேரடியாக இது பற்றி கேட்டுவிட்டேன், அவரோ அவர்களை கட்சியில் சேர்க்கவே மாட்டேன் என்று உடும்பு பிடியாக இருக்கிறார். இதை நான் தான் கூறினேன் என்பதற்காக தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்திலேயே அவரது ஆதரவாளர்கள் என்னை கார்னர் செய்து வருகிறார்கள். நான் கூறுவதை அவர் கேட்கும் நிலையில் இல்லை என சொல்லியதாகவும், அதற்கு பெங்களூர் புகழேந்தி அவர்கள், நீங்களே இப்படி கூறினால் எப்படி, நீங்கள்தான் கட்சியின் மூத்த தலைவர், நீங்கள் எல்லாம் கூறித்தான் அவர் முதலமைச்சரானார், நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வார், எனவே நீங்கள் அவரிடம் மீண்டும் பேசுங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு செங்கோட்டையன் அவர்களோ, இனிமேல் நான் அவரிடம் பேச தயாராக இல்லை, ஏற்கனவே நீங்கள் எல்லாம் என்ன ஓபிஎஸ்ஸின் ஆளா என கேட்க தொடங்கிவிட்டார், அதனால்தான் என்னை ஓரம் கட்டியும் வைத்துள்ளார், இதற்கு மேலும் நான் சென்று பேசினேன் என்றால் அது சரியாகவோ முறையாகவோ இருக்காது, என்னை விட்டுவிடுங்கள் என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கேபி முனுசாமி, ஜெயக்குமார் போன்றோர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து மறுத்து வருகிறார். கேபி முனுசாமிக்கும் சசிகலாவுக்கும் தனிப்பட்ட விரோதம் உள்ளது. அதனை பயன்படுத்தி கொண்டு அவர் சசிகலா ஓபிஎஸ்ஸை பற்றி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதை அப்படியே நம்பிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். இதற்கு மேல் நான் அவரிடம் என்ன கூற முடியும்? ஏற்கனவே நான் அதிமுகவில் மிகப்பெரிய பொறுப்புகளில் வலம் வந்தவன். அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் என் மீது சாட்டப்பட்ட குற்றத்தால் 10 ஆண்டுகள் வனவாசம் சென்றது போன்று என்னை கட்சியில் உயர் பொறுப்புகளிலோ மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலோ தலையிடக்கூடாது என்று கூறிவிட்டார். நானே 10 ஆண்டுகாலம் வெளியில் இருந்துவிட்டுத்தான் மீண்டும் கட்சிக்குள் வந்தேன். அதன் பின்புதான் எனக்கு அமைச்சர் பதவியே வழங்கப்பட்டது. மீண்டும் நான் கட்சியில் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. அப்படித்தான் என்னை கட்சியிலும் நடத்தி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் என்னை போய் அவரிடம் பேச சொன்னால் நான் என்ன பேசுவது? இனிமேலும் நான் அவரிடம் ஓபிஎஸ் பற்றி பேச தயாராக இல்லை. ஓபிஎஸ் இறங்கி வந்துவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதை அவரும் உணர வேண்டும். எடப்பாடி இதை உணராமல் மீண்டும் மீண்டும் இதை பற்றி அவரிடம் சென்று பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என கூறி ஆதங்கப்பட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்பு பெங்களூர் புகழேந்தி என்ன செய்வது என்று யோசித்து வருவதாகவும், மாற்று வழியை மிக விரைவில் அறிவிப்போம் என ஒருங்கிணைப்பு குழுவின் மூலம் தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.